ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ரிஷபம்னே வச்சுக்குவோம் ரிஷபம் தசா புக்தி தசா புக்தி இப்போது இங்கே எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரியாக நீச்ச நிலமையில் லக்னாதிபதி நீச்சம் ஆனால் இந்த நீச்சனை நீச்சன் அப்படிங்கிற அமைப்பில் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிலாம் ஒன்றும் பெரிய பலன்கள்லாம் அது கொடுக்கல நீச்சனை நீச்சன் பார்க்கின்ற அமைப்பில் கொடுத்துருக்குறேன் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்தவர்களுக்கு எழுபதுகளில் எண்பதுகளில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ராகு கதுக்கள் மட்டும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சந்திரனை பனிரெண்டில் மறைவாக போட்டிருக்கிறேன் பௌர்ணமி சந்திரனா போட்டேனா சரி பௌர்ணமி சந்திரனாக போட்டிருக்கேன் அடுத்த இதில் வேணா பார்ப்போம் இங்கே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேஷா நட்சத்திரம் இந்த குழந்தை இந்த இந்த இவர் பிறந்ததே பரணி நட்சத்திரத்துலன்னே கொண்டு வந்துருவோம் பிறந்தது பரணி நட்சத்திரம் அப்போ பரணி நட்சத்திரம்னா இந்த இடத்துல பரணி நான்காம் மாதம்னா சுக்கரன் சுக்கரன் பத்து வருடம் மீதம் இருக்கிற நிலைமையில் பிறந்திருக்கிறார் அதுக்கடுத்து சூரியன் பதினாறு சந்திரன் இருபத்தி ஆறு செவ்வாய் முப்பத்தி மூணு ராகு ஐம்பத்தி ஒன்று குரு எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு சனி எண்பத்தி ஆறு இதை தான் தசாபக்தி பலன்களாக கொடுக்க போகிறேன் இப்போ என்னென்னா இது இந்த குரு சனி அமைப்பு ஒரு எண்பதுகளில் இருந்த அமைப்பு தான் மற்றதெல்லாம் நம்முடைய கற்பனை அமைப்பு ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகள் ஓரளவுக்கு பொருந்தி வரும் என்ன ஏரியாமல் பௌர்ணமி யோக ஜாதமாக போட்டுவிட்டேன் இது ஐப்பசி பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பர்ணிம நட்சத்திரம் போட்டிருக்கேன் இதையே அப்படியே தலைகளாக அவயோக தசைகளாக இல்லாமல் நல்ல திசைகள் வரும்போது எப்படின்றத பார்த்துருவோம் சில நிலைகளில் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன் இங்கே ரிஷபலக்கணத்திற்கு ராஜயோகரான இவர் பார்க்குறார் ஆயினும் இது பாபத்துவ பார்வை சனி பாபத்துவமாகி பார்க்கிறார் பாபத்துவம் குருவின் பார்வை சுபத்துவம் ஆனால் பலவீனமான பார்வை இந்த ஜாதகத்தை எப்படி அளவிடுவது முதல்ல தசாபுக்தி கணக்குகளுக்கு உள்ளே வரும்போது ஜாதகத்தை அளவிட்டுறணும் குருவும் சனியும் இணைந்து பார்க்க இது தனித்தனியே பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் குரு சனி இணைவு என்னென்ன அமைப்புகளை தரும் தசாபக்திகளுக்கு ஏற்ப இந்த குரு தசை சனி தசை வரலை அறுபத்தேழு வயசுக்கு பிறகு ஐம்பத்தோரு வயசுக்கு பிறகு தான் வருது ஐம்பத்தோரு வயசுக்கு பிறகு வரக்கூடிய குருசனி பார்வையின் அமைப்புகள் ஒரு கிரகத்தினுடைய ஒரு கிரகத்தின் ஒரு கிரகத்தின் பார்வை என்ன செய்யும் ஒரு கிரகம் என்ன செய்யும் என்பது அதனுடைய தசையில் மட்டும்தான் நடக்கும் அதனுடைய தசையில் எது தசையில் மட்டும் நடக்கும் எது வாழ்நாள் முழுக்க நடக்கும் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்களை ஏற்கனவே நிறைய விளக்க சொல்லியிருக்கிறேன் திரும்பி திரும்பி அதை ரிப்பீட்டுக்குள்ளே போக வேண்டாம் இந்த சனியின் பார்வை ஜாதகருக்கு பிடிவாதம் மந்தம் நெகட்டிவ் அத்தனை தன்மைகளையும் கொடுக்கும் குருவின் பார்வை அதனை ஈடுகட்டக்கூடிய நல்ல கொடுக்கும் ஆயுள் சனி பார்த்தாலே நம்பகம் இல்லாதவர் குரு பார்த்தாலே நம்பிக்கைக்கு உரியவர் குருவும் சனியும் பார்க்கிறார்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல நல்லவர் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல கெட்டவர் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல நல்லவர் கெட்டவர் எது என்பதை தீர்மானிக்க கூடியது நல்ல கெட்ட தசாபுக்தி அவ்வளோதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு ஸ்பீடாக போகும் கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கணும் குரு பார்ப்பது நல்லவன் சனி பார்ப்பது கெட்டவன் இவன் நல்ல கெட்டவன் இவன் கெட்ட நல்லவன் இவன் கெட்ட நல்லவன் எப்போது நல்ல கெட்டவன் எப்போது என்பதை தீர்மானிப்பது தசாபக்தி அது எப்போ தசாபக்தி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை மட்டும்தான் எப்பவுமே பார்த்துக்கணும் அப்போ இந்த இடத்துல ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வலுத்திருக்கிறார் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறார் தசை பத்து வருஷம் வரைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை அவருக்கு கொடுத்து விட கொடுத்து விடலை அதே நேரத்தில் ஜாதகர் பட்டினி கிடக்கவில்லை ஜாதகர் பட்டினி கிடந்த ஜாதகங்களை அடுத்தடுத்த லக்கணங்களில் பார்ப்போம் டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கிற ஜாதகத்தை கூட அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம் இப்போ இது போன மேஷலக்கண ஜாதகர் ஒன்று எப்படி இருந்தாலும் அந்த மேஷலக்கண ஜாதகர் நல்ல ஜாதகராக உயர் மத்திய வர்க்கம் என்கின்ற அமைப்பில் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை காட்டின லெவலில் வெறும் மிடில் கிளாஸ் ஜாதகத்தை இப்போ நான் போட்டிருக்கிறேன் இங்கே என்ன நடக்குது ரெண்டில் செவ்வாய் நான்கில் கேது ஐந்தில் சுக்கரன் நீச்சம் ஆறில் சூரியன் புதன் சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சூரியனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் யோகத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார் அந்த ஜாதக யோகம் ஆறு மணி ரெண்டாம் இடங்களில் இருக்கு கேந்திரங்கள் இல்லை பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் அதிபதி அங்கே ஏழாவது கேந்திரத்தில் இருந்தாலும் கூட அவர் அங்கே ஆகாதவருடைய பகை வீடு இந்த இடத்துல தான் பகை நீச்சம் அப்படி இப்படின்னு ஸ்தானபலத்துக்கு வந்துடணும் சரி சூரிய திசை எப்படி இருந்திருக்கும் இப்போ சூரியன் பௌர்ணமியில் இருக்கிறார் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் அதிபதியாகிய சூரியன் இங்கே ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே குழந்தைகளில் வரக்கூடிய சூரிய சூரியரசையில் தகப்பனுடைய நிலைமையை தான் நீங்கள் பார்த்தணும் தந்தை தாய் அமைப்புகளை பார்த்து விட வேண்டும் இங்கே பதினாறு வயது வரைக்கும் ஒரு குழந்தை தாய் தந்தையை நம்பி இருக்கிறது என்பதால் நான்காம் இடத்தில் நல்ல வேலையாக ராகு இல்லை ஆகவே இந்த குழந்தையின் தந்தை என்பவர் ஒரு நிலையில் நல்லா தான் இருக்கிறாரு கெட்டுப்போகலை ஒன்பதாம் இடத்தில் சனி பார்வை இருந்தாலும் கூட அவர் அங்கே குறு இருப்பதால் நான்கு ஒன்பதாம் இடங்கள் வலுத்து இந்த குழந்தையின் தாயார் தந்தை நன்றாகவே இருக்கிறார்கள் பதினாறு வயசு வரைக்கும் தான் இருந்தாங்க இங்கே சூரியன் நீச்சமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் அமர்ந்து முழு பூரண பௌர்ணமி அமைப்புகளில் இருபத்தாறு வயசு வரைக்கும் இவர் வர்ற வரைக்குமே இந்த சூரிய சந்திர தசைகள் இவரை ஒரு மத்திய வர்க்க அமைப்பாக வைத்திருக்கும் சரி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் இந்த குழந்தை என்ன படித்திருப்பார் இரண்டாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வா ஏழாம் அதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறார் செவ்வா செவ்வாத சுக்கரபக்தியில தான் கல்யாணம் நடக்கும் செவ்வாத சுக்கரபக்தி வரதுக்கு முப்பது வயசு ஆயிடும் செவ்வாதச சுக்கரபக்தி அவர்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்கரனாகி லக்னாதிபதியாகவே இருக்கின்ற காரணத்தினால செவ்வாதச சுக்கரபக்தி வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது ஏழில் சனி இருக்கிறனால ரெண்டில் செவ்வாயிருக்கிறனால இருபத்தாறு வயசு வரைக்கும் சந்திரபக்தியில் அவருக்கு திருமணம் அமையாது சரி ஒருவேளை அமைஞ்சிருச்சு வேற கிரக அமைப்புகளில் தான் இருபத்தாறு வயசுக்கு உள்ள திருமணம் அமைஞ்சாதான் திருமண பிரிவுகள் ரெண்டாவது ஏன்னா அப்போ தான் நீங்கள் பதினோராம் வந்து சுபத்துவம் எடுக்கணும் பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி பதினோராம் வீடு தான் முக்கியமாக எடுக்கணும் தவிர பதினோராம் அதிபதி எடுக்கக்கூடாது ஆனால் இங்கே பதினோராம் அதிபதி என்ன இருந்தாலும் அவரும் பத்து சதவீத சுக்கரனுடைய பார்வையில் தான் இருக்கிறார் அளவாக இங்கே சுபத்துவம் எடுக்கக்கூடாது ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே இரண்டில் செவ்வாய் ஏழில் சனி இந்த அமைப்புகள் இருபத்தாறு வயதிற்கு பிறகு ஜாதகரை பாதிக்கும் ஜாதகருக்கு முப்பது வயசு வரைக்கும் திருமணம் நடக்க விடாது முப்பது வயது தாண்டி தான் சில சுக்கரபக்தி வரும் செவ்வாதசியில் சுக்கரபக்தி சூரியபக்தி சந்திரபக்தி தான் பக்தி அப்போ செவ்வாதசை சுக்கரபக்தியில் முப்பத்தொரு வயசுக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஏன் சுக்கரன் கலத்திர காரகனாகவும் லக்னாதிபதியாகவும் இருக்கிறனால திருமணத்தை மிகப்பெரிய அளவில் தள்ளி கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதா இருக்காதுங்க இந்த மனுஷனே கொஞ்சம் பிடிவாதக்காரன் தானே இந்த மனுஷனே கொஞ்சம் தான் மறுபடியும் வந்து ஒழுக்கமானவர் அப்படின்றதுக்கு தான் வந்துடுவேன் ஒழுக்கம் என்பதற்கும் குடும்பத்தில் குடும்பத்தில் பண சுபிட்சம் இருப்பதுக்கு வித்தியாசம் இருக்கு எல்லா ஒழுக்கம் இல்லாதவனும் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறான் பணத்தினால எல்லா ஒழுக்கம் உள்ளவனும் மனைவியோட சண்டை போட்டு இருக்கிறான் பணம் இல்லாதனால அப்படியே இந்த பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸில் தான் அப்படியே மைண்டு போகணும் ஜோதிடம் என்பது வாழ்வியல் தத்துவம் இந்த வாழ்வியல் தத்துவம்ன்றத ஜாதகம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் எப்படி அதைத்தான் நான் ஒரு கிளாஸ்ல சொன்னேன் கிரகம் உங்களோட பேசும்னு சொன்னேன் அப்போ இந்த அமைப்பை நீங்கள் தெளிவாக பார்த்தோம்னா ஆக ஒரு நல்ல நிலையாக பார்த்தீங்கன்னா சுக்கர பக்தியில் கல்யாணம் நடக்கும் சூரிய சந்திரபக்திகள் செவ்வாயுடைய நட்பு பக்திகள் செவ்வாய்க்கு ஒரு இடத்துல கோணம் மாதிரியான அமைப்புகள் இருக்கனால இது இருக்காது செவ்வாதசை சந்திரபக்தியில் மாற்றங்கள் ஏற்படும் ராகதச குருபக்தி வரைக்கும் அஞ்சு வருஷம் இந்த மனுஷன் கஷ்டப்படுவார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை வந்துடுறேன் தசாபக்தி அமைப்புகள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் வயசு என்ன தெரியுமா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் ராகதையில் குருபக்தி நடக்கும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு குரு பக்தி நடக்கும் இந்த இடத்துல தான் ஒரு மத்திய தர்க்க வர்க்கத்தினருக்கு என்ன நடக்கும்னா அஷ்டம சனி ஏழரை சனி வரும் இந்த இடத்துல செவ்வாதசை சந்திரபக்தியில் ஒன்று இவர் வேலையை விடுவார் அல்லது இவருக்கு வேலை விடுற மாதிரியான அமைப்புகளை உண்டு பண்ணி ஒன்று இவர் தொழில் ஆரம்பிப்பார் இல்லைனா வேலை மாறுவார் இது வந்து காமன் அமைப்பு தான் பத்தாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் இங்கே ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் சுபத்துவமாகவே இருக்கின்றன ஆறாம் இடம் வெகு சுபத்துவமாக இருக்கிறது ஆறாம் இடம் வெகு சுபத்துவமாக இருக்கிறதுனால இவர் தொழில் செய்ய பயப்படுகின்றவராக இருப்பார் அந்த நேரத்தில் குரு எட்டாம் இடத்தில் இருந்தால் தான் கடன் நோய் எதிர்ப்பாக கொடுப்பார் கேவலம் அசிங்கத்தை கொடுப்பார் குரு எட்டாம் இடத்துல இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இங்கே இருந்தால் தான் அசிங்கத்தை கொடுப்பார் லாபாதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் எட்டுக்கு ரெண்டிலும் உங்கள் பதினொன்றுக்கு பதினொன்றிலும் இருக்கிறார் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா செவ்வாயோடைய பார்வை மட்டும்தான் இருக்குது செவ்வாயோட பார்வை அவருக்கு பிடிச்ச பார்வை இந்த அமைப்பில் இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ராகுதை தந்த சில விஷயங்களை குரு நீக்கவே செய்வார் இவருடைய ஆதிபத்தியம் எட்டு பதினொன்றாக இருந்தாலும் இந்த இடத்துல பதினொன்றுக்கு பதினொன்றில் அவர் இருக்கிறதுனால ரெண்டாவது இயற்கை சுவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல இருந்து லக்னத்தை தன்னுடைய சுப பார்வையால் பார்ப்பதுனால இந்த ஜாதகரை லக்ன பார்வையின் அடிப்படையில் இந்த ஜாதகரை ஒன்று ஐந்து மூன்று என்கின்ற அமைப்பை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு இப்போ இந்த இடத்துல குருவின் பார்வை எடுக்கிற பாருங்க இந்த இடத்துல எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுன்னு பாருங்கள் இந்த ப்ரொடிக்ஷன் சர்வ நிச்சயமாக ஏற்கனவே இருந்தவர்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் சரியா இருக்கும் குரு பார்வை பலத்தின் அடிப்படையில் செயல்படுவார் என்பதால் லக்னத்தை பார்த்து கடன் தொல்லையில் இருந்து அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தணும் ஒரு மனுஷனுக்கு கடன் போனாதான் அவனுக்கு மரியாதை வரும் ஒரு மனுஷன் கடனை அடைச்சா தான் கடனை நிரந்தரமாக நல்ல விதமாக அடைச்சிக்கிட்டு இருந்தா தான் மரியாதை வரும் குரு கடனை கடனோடு இருக்கக்கூடிய வீட்டில் இல்லை அவர் கடன் அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் வீட்டில் அவர் இல்லை இங்கே அவர் லக்னத்தோடு மூன்றாம் இடத்தோட முயற்சியை குறிக்கக்கூடிய வீடு முயற்சி வீடு அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய வீடு பிள்ளைகளை குறிக்கக்கூடிய வீடு ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டம் முயற்சி பிள்ளைகள் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் கிட்டத்தட்ட அறுபத்தேழு வயசு வரைக்கும் செயல்படும் பிள்ளைகள் டெவலப் ஆகும் பிள்ளைகள் கடனை குறைக்கலாம் இவருக்கே கடனை குறைக்கின்ற வழிகள் தேன்படும் இவருடைய முயற்சி பலிக்கும் ராகுல இது வரைக்கும் பலிக்காத முயற்சிகள் எல்லாமே குருல ஒன்பதாம் இடத்தில் சுவராக இயற்கை சுவர் ஒன்பதாம் இடத்தில் பத்து சதவீத வலிமையோடு சுவராக இருந்து ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களை தொடர்பு காரணத்தினால் இவருடைய முயற்சிகள் பழித்து பிள்ளைகளுடைய முயற்சிகள் பழித்து பிள்ளைகள் வழியாக முயற்சிகளின் வழியாக லக்னம் வலுப்பெற வேண்டும் காரணத்துக்காக குருத சில மெதுமெதுவாக கடன் முதல் எட்டு வருஷங்களில் அடையும் அதாவது அறுபது வயசுக்கு பிறகு இந்த ஜாதகருடைய லாபாதிபதித்தனம் செயல்பட்டு இந்த ஜாதகர் அறுபது வயசுக்கு பிறகு நல்லா இருப்பார் இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவன் இது அனுஷம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவன் சனி பதினஞ்சு வருஷம் மிச்சம் புதன் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கேது முப்பத்தி ஒம்பது சுக்கிரன் ஐம்பத்தி ஒம்பது சூரியன் அறுபத்தஞ்சு சந்திரன் எழுபத்தி ஒன்று இதே ஜாதகம் இப்பொழுது இந்த இடத்துல அனுஷ நட்சத்திரமாக போட்டுட்டேன் அப்போது தான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் தீபாவளிக்கு ரெண்டு நாள் கழித்து பிறந்திருக்கிறார்னு அர்த்தம் தீபாவளி அங்கே சித்திரை நட்சத்திரத்தில் வந்திருக்கோம் சுவாதி விசாகம் தாண்டிட்டார் தீபாவளிக்கு ரெண்டு நாள் கழித்து பிறந்திருக்கிறார் மைண்டில் எப்படிலாம் ஓடணுன்றதை பார்த்துக்கோங்க உங்கள் வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்றதை கவனமாக தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்டு கொடுக்காமல் போது எனக்கு நிறைவாக இருக்குது ஏன்னா கமெண்ட்டு கொடுக்கலனா வகுப்பில் ஆழ்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம் கமெண்ட்டு வரலைன்னா எனக்கு சந்தோஷம்தான் சரி இந்த இடத்துல சனி புதன் சுக்கரதசைகள் வரும் அதே அமைப்பு அதே நிலை நல்ல வேலையாக குருதசை ராகுதை வரல இப்போ இந்த இடத்துல சகலமும் அப்படியே மாறும் சகலமும் அப்படியே மாறும்னா என்ன சில 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 தசாபக்திகளின் அடிப்படையில் தான் மாறும் சனி தசை பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் அமாவாசையை விட்டு விலகி ரெண்டு நாள் ஆனால் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் தாய் மனம் இரண்டையும் கெடுக்கிறார் சந்திர சனி சேர்க்கை குழப்பவாதி குழப்பவாதி அதே நேரத்தில் சந்திரன் சனி ஓரளவுக்கு சுபத்துவம் சனி திசையிலையும் தாயின் நலம் கெடும் என்றாலும் கூட அங்கே நான்காம் வீடு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்படலை ஆனால் நான்காம் அதிபதி நீச்சம் நான்காம் அதிபதி நீச்சம்னா தாய் இருப்பார் தாய்க்கு சரியில்லாத சில சூழ்நிலைகள் சனி முழுக்கவே வரும் சனி முழுக்கவே ஜாதகருக்கு லக்னத்தை சனி பார்த்ததன் அடிப்படையில் லக்னாதிபதி நீச்சமாக இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில் இங்கே ஜாதகருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்கள் இல்லாத ஜாதகம் இது மத்திய 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 தரம் மத்திய தரம் தான் சனிதசை அப்படி என்ன கொடுத்துற போது